ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எதுக்குமே பயன்படாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய பயன் மருத்துவ குணம் கொண்ட இந்த மஞ்சனத்தி இலையோட மருத்துவ பயன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சனத்தி மரத்தை வந்து நுணா மரம்னு கூட சொல்லுவாங்க. மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும், ஆனால் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். வண்டி மாடுக்கெல்லாம் நுணக்கத்தடி வந்து இந்த மரத்துலேருந்து தான் செய்கிறாங்க. மாடு வண்டி இழுக்கும்போது அதிக பாரம் தாங்காமல் கழுத்து வந்து புண்ணாயிரும். அந்த புண்ணை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மரத்தில் நுணக்கத்தடி வந்து செய்தாங்க. இதில் இருக்கிற காய் இலை எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது. அந்த காய் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பழுத்துச்சு அப்படின்னா வந்து எல்லோ கலர்லலாம் இருக்காது. இது பழுத்துச்சு அப்படின்னா வந்து பிளாக் கலரில் ஆயிரும், கருப்பு கலரில் ஆயிரும். இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா வந்து இந்த மரம் வந்து அதனுடைய பட்டை வந்து மஞ்சள் கலரில் இருக்குமா, அதனால தான் வந்து இதை மஞ்சனத்தி மரம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மரத்தில் கட்டில் செஞ்சு தூங்கணும் அப்படின்னா வந்து நல்ல தூக்கம் வந்து வருமா. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகள்லாம் வந்து வெளியில் அந்த மண்ணிலெல்லாம் விளாண்டாங்க அப்படின்னா வந்து சொறி சிறங்கு மாதிரி வரும், ஒரு மாதிரி பொறி பொறியாக மேலெல்லாம் வந்து வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த இலையை அரைச்சி இதோட இதில் சாரும் வரும். அந்த சாரை வந்து அந்த சொறி சிறங்கு இருக்கிற அது மேலே தடவணும் அப்படின்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குணமாயிரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்லில் நிறைய பிரச்சனை இருக்கும். பல் அரணை, பல் சொத்த, பல் கூச்சம், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் மஞ்சனத்தி காயை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு கிலோ மஞ்சனத்தி காய்க்கு ஒரு 250 கிராம் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது வந்து காய் இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்கா, இது வறுக்கும்போது வந்து இது வந்து பிளாக் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுக்கணும். வறுத்தோம் அப்படின்னா வந்து வறுத்ததுக்கு அப்புறமா வந்து எடுத்து அதை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பொடியை நீங்கள் பல் பொடி மாதிரி பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா வந்து பல் ஈறு அந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிரும், திரும்ப வரவே வராது. மெடிக்கல் ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோனி ஜூஸ் அப்படின்னு விற்பாங்க. இதே ஒரு 1.5 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 800 ரூபா 900 ரூபா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மஞ்சனத்தி பழ ஜூஸ் தான் வந்து நோனி ஜூஸ்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இதை வந்து அசால்ட்டாக நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவோம். ஆனால் இதை வந்து விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறது ஹெல்த்து அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ ரூபா கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்போம். பட் நம்ம சீஃபாக கிடைக்கிற இடத்துல வந்து நம்ம அதை விட்டுறோம். நம்ம இடத்துலேயே வந்து அதிகமாக இருக்குது, அதை அதனுடைய பயன்கள் வந்து நமக்கு தெரியாதனால வந்து அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம ஊர்லேயே கிடைக்கிறதுனால அதை எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடித்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குமாங்க. அதே மாதிரி கேன்சர் உள்ளவங்க குழந்தை குடித்தா அப்படின்னா வந்து நோயோட வீரியம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குறைஞ்சிருமா. இந்த மஞ்சனத்தி இலையை வந்து எலும்பு முறிவுக்கு வந்து நாட்டு மருந்தாக வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்தில். இப்போ கூட வந்து நம்ம சும்மா சின்ன பிள்ளைங்கள்லாம் கீழே விழுந்து வந்து காயம் பட்டுருச்சோம் அப்படின்னா வந்து இந்த இலையை அரைச்சி அந்த காயம்பட்ட இடத்துல வச்சு மஞ்சளும் சேர்த்துக்கலாம். வச்சு காயம்பட்ட இடத்துல வந்து கெட்டிட்டோம் அப்படின்னா வந்து அந்த காயம் வந்து சீக்கிரம் டக்குன்னு ஆறிடும். அது போக வலியுமே வந்து இருக்காதான். இந்த இலை சாற்றை வந்து நம்ம தொண்டை கரகரப்பா இப்போல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம தொண்டையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து தொண்டை கரகரப்பு வந்து பேருங்க சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ நீங்களும் வந்து இதனோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்ஸும் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.